Hello friends, welcome to our channel. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ எப்படி வீட்லயே இருக்க பொருளை வச்சு ரத்தம் ஊற வைக்கிறது அப்படிங்கறத தான். அதுக்கு நான் கொஞ்சமா பீட்ரூட் எடுத்துக்கேன், கொஞ்சமா கேரட்னா அரை அரை கேரட் அப்படி எடுத்தா போதும், கொஞ்சம் பட்டாணி இது கூட கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கிடுங்க. அப்புறமாட்டு முருங்கை இலை இருக்கும்ல எல்லார் வீட்லேயும் அதை கொஞ்சம் சேர்த்துக்கிடுங்க, ஒரு அஞ்சு இனுக்கு சேர்த்துக்கிடுங்க. இதை வந்து எடுத்து தான் போடணுன்ட்டு இல்லை, அப்படியே போடலாம். போட்டு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிடுங்க. அதை நல்லா தண்ணி வர அளவுக்கு, சாறு வர அளவுக்கு நல்லா இடிச்சுக்கிடணும். இப்படி உங்கள் வீட்லேயும் ஏதாவது குட்டியாக இடிக்கக்கூடிய இடி உரல் இருந்தால் அதில் இடித்து நல்லா சாறு வர்ற அளவுக்கு இடித்து அப்புறமா இது கூட சேர்த்துக்கிடுங்க. நாங்களே இந்த சாறு ஒரு கோவில் போகிற இடத்துல இருந்து அதை வாங்கினோம், 100 ரூபா தான் அப்போ, இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியல. இதில் இடித்து இந்த முருங்கை இலைக்கு மேலே சேர்த்துக்கிடுங்க. அப்புறம் மட்டும் இது கூட 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிடுங்க. 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணுன்ட்டு தேவையில்லை, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கிடலாம். நீங்கள் எவ்வளோ ஊற்றுறீங்களோ அதிலிருந்து பாதி அளவு தண்ணி ஆட்டு வத்தி வர்றது அளவு வரைக்கும் நீங்கள் அடுப்பில் வச்சு வேக வைக்கணும். நாங்கள் எப்போவுமே 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை 1.5 கிளாஸ் ஆக்கி தான் குடிப்போம். இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சிடலாம். ஒரு 10-15 நிமிஷம் மாதிரி இதை அடுப்பில் வச்சு இப்படி கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்ட பிறகு பாருங்கள் தண்ணி எவ்வளோ வற்றி வந்திருக்குன்னு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிடலாம். இதை ஒரு கிளாஸில் வடித்து எடுத்துக்கிடலாம். இதை வந்து இப்போ இந்த டைம் தான் குடிக்கணும் அப்படின்லாம் கிடையாது, எப்போ வேணாலும் குடிக்கலாம். சாயங்காலம் 5 மணிக்கு முன்னாடி வரைக்கும் எப்போனாலும் குடிக்கலாம். நாங்கள் இதை தான் குடிச்சிட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். ரத்தம் இல்லை.